வணக்க மக்களே, யார் வாட்சிங் இன் அவுட் சினிமா வித் மி திவ்யா. யூஸ்வலாக வந்து ஒரு வாரத்தில் புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இவரோட ரிவ்யூக்காக தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அப்படி ரிவ்யூக்கே பேர் போன வந்து ப்ளூ சட்டை மாறன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன ராமராஜனோட சாமானியன் படத்தோட ரிவ்யூ கொடுக்கறத கூட இக்னோர் பண்ணிட்டு ஹிப்ஹாப் ஆதியோட பிடி சார் மூவிக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அப்படி என்னடா அவர் ரிவ்யூ கொடுத்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வந்து பிடி சார் படத்தை வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிடி சார் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை இல்ல ரெண்டு கதையா எடுத்து மொத்தமா வந்து சொதப்பி வச்சிருக்காங்க. என்னதான் வந்து உமன் ஹராஸ்மென்ட், பெண்களை வந்து தப்பா பார்க்க கூடாது அப்படின்ற நல்ல மெசேஜ் தான் சொல்ல வந்திருக்காங்க, ஆனா அதை இப்படியாப்பா எடுத்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமா வெளுத்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்துல ஒரு பாட்டு கூட நல்லா இல்ல, எந்த பாட்டமே வந்து பாத்தீங்கன்னா பாடுற மாதிரி இல்ல, படிக்கிற மாதிரி தான் இருக்கு. படத்துல ஏதாவது ஒரு நல்ல சீன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ற மாதிரி கூட ஒரு நல்ல சீன் கூட இந்த படத்துல இல்ல. பிடி பீரியட கேன்சல் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடி சாரா அதுக்கு பொங்கி இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடி சொல்லி விட்டுட்டு போறதெல்லாம் ரொம்பவே மொக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆக மொத்தம் பிடி சார் மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொக்க படம் அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் வந்து ரிவ்யூ கொடுத்திருக்காரு. என்னப்பா இவர் வழக்கம் போல வந்து இந்த படத்தையும் வெளுத்து வாங்கிட்டாரே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா உமன் ஹராஸ்மென்ட், பெண்களை தப்பா பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் பல பேரோட ரிவ்யூவா இருக்கு. நீங்க இப்ப அதையோட இந்த பிடி சார் மூவி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்து உண்மையிலே எப்படி ஃபீல் ஆச்சு, எப்படி நல்ல படமா தோணுச்சு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.